அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 19/9/2022 திங்கட்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம். பெற்றது, பிறப்பிலேயே நாம் பெற்றது, நேட்டி விஷம் என்று சொல்வார்கள். இதுவும் கற்றது, வயது ஆக ஆக நாம் படித்து அனுபவித்து அறிந்து கற்றது. கல்வியும் இதில் அடங்கும், அனுபவமும் இதில் அடங்கும். இந்த இரண்டும் தான் ஒரு மனிதனை வந்து அதிர்ஷ்டசாலியாக யோகக்காரனாக ஆக்குகிறது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. விதியை ஒப்புக்கொள்ளும் சாஸ்திரம் மதிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு சூத்திரத்தை தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். அத்தகைய வெற்றியாளனாக இருப்பதற்கு, மாறுவதற்கு, ஆவதற்கு என்ன வேண்டும், என்ன தகுதி வேண்டும், இதோ இந்த சூத்திரத்தை பார்ப்போம். லக்னாதிபதி யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அவன் துர்ஸ்தானங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடாது. முதல் சட்டம், துர்ஸ்தானங்கள்னு சொன்னால் 6, 8, 12. அடுத்து சரத்துக்கு 11, சரத்துக்கு 9, உபயத்துக்கு 7 இடம். இவையெல்லாம் துர்ஸ்தானங்கள். இந்த வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடாது. அடுத்த சட்டம், கேந்திர திரிகோணங்களில் அவர் இருக்க வேண்டும் வலிமைக்காக. மூன்றாவது ஒரு முக்கியமான ஒரு சட்டமாக இது இருக்கிறது, குரு பார்க்க வேண்டும். ஏனென்றால் அழுக்கினை களைய, யோகத்தினை கூட்ட நமக்கு ஒரு ஆதரவு வேண்டுமல்லவா. அந்த ஆதரவு போல் ஒரு நல்ல ஒரு துணையை அனுப்பி வைப்பது குரு பகவான். ஆக லக்னாதிபதி ஏறிய நட்சத்திரத்து அதிபதி அவர், துர்ஸ்தானங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடாது. முதல் சட்டம். இரண்டாவது சட்டம், கேந்திர திரிகோணங்களில் அவர் இருந்து வலிமை பெற வேண்டும். மூன்றாவது, குரு பார்க்க வேண்டும். சரி, இது ஒருவருக்கு அமைந்திருந்தால் யோகவான் எழுதி கொடுக்கலாம், எழுதியே கொடுக்கலாம். அவருடைய ஜாதகத்தில் வேறு எத்தனை குறைகள் இருந்தாலும் அத்தனையும் சமாளித்து ஒரு நல்ல அதிர்ஷ்டசாலியாக மாறுவார் சாஸ்திரம் அடித்து சொல்லுகிறது. இந்த ஒரு ஸ்லோகம், இந்த ஒரு சூத்திரம் மதிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். பெற்றது விதி, கற்பது கற்றது மதி. அந்த மதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து லக்னாதிபதி ஏறிய நட்சத்திரத்து அதிபதி துர்ஸ்தானங்களுக்கு அதிபதியாக இல்லாமல் கேந்திர திரிகோணங்களில் வலிமையாக இருந்து குருவால் பார்க்கப்பட வேண்டும். எல்லாம் செயல்களுக்குத்தான் முக்கியத்துவம். ஆக விதியும் முக்கியம், மதியும் முக்கியம். இதில் எது அதி முக்கியம் என்று பல நேரங்களில் குழப்பமே நேரிடும். சில ஜாதகங்களில் விதியே அதி முக்கியம் என்று காட்டும், சில ஜாதகங்களில் மதியே அதி முக்கியம் என்று காட்டும். நமக்கு தெரிய வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது இரண்டுமே முக்கியம் என்பதை. அன்பர்களே, மிக முக்கியமான ஒரு ஸ்லோகத்தை இன்று பார்த்தோம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம்.
மேஷராசி அன்பர்களே, இன்றைய உங்களது முயற்சி நன் முயற்சி, நல்ல முயற்சி, பாராட்டத்தக்க முயற்சி, யாரும் பழுது சொல்ல முடியாத ஒரு முயற்சி. அத்தகைய ஒரு முயற்சி இன்று உங்களால் மேற்கொள்ளப்படும். ரிஷபராசி அன்பர்களே, வருமுன்னர் காப்பது போல் நாளைய முக்கிய செலவுக்காக இன்றைய தினமே உங்களது ஒரு முயற்சி வெற்றிகரமாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, தனி ஒரு மனிதனாக நின்று கஷ்டப்பட்டு உழைத்து முயற்சி செய்து வேண்டிய லாபத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். இந்த நாள் நீங்கள் லாபம் பெறும் நாள். கடகராசி அன்பர்களே, நாளைய தினம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதில் இன்று ஒரு தெளிவினை நீங்கள் காண்பீர்கள். சிம்மராசி அன்பர்களே, வீட்டிலே உள்ள பெரியவர்கள் உங்களிடம் சற்று கோபித்து கொள்ளலாம் இன்று. இதன் காரணமாக சற்றே மன கஷ்டம் உங்களுக்கு ஏற்படும். சாதாரணமானவர்கள் சொன்னால் பரவாயில்லை, சிறு பிள்ளைகள் சொன்னால் ஒதுக்கிவிடலாம், ஆனால் பெரியவர்கள் குறைபட்டு கொண்டால் சற்று கஷ்டம்தானே. அந்த கஷ்டத்தை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள். கன்னி ராசி அன்பர்களே, எடுத்த காரியம் வெற்றிகரமாக முடிய வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு புது வழியை இன்று நீங்கள் கையாண்டு வெற்றியும் பெறுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, போற்றுதலுக்கு உரிய ஒரு செயலை இன்றைய தினம் நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். செய்யப்பட்ட அந்த செயல் சாதாரண செயல் அல்ல. செய்யப்பட்ட அந்த செயல் சுயநல நோக்கோடு செய்யப்பட்டது அல்ல, நல்லதொரு செயலை செய்வீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, அந்நியர் ஒருவரால் இன்று ஆதாயம், அந்நியர் ஒருவரால் ஆதாயம் மட்டுமல்ல ஒரு நல்ல அனுபவமும் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த நாள் நாளைய பல வெற்றிகளுக்கு அடிகோலும் நாள். தனுசு ராசி அன்பர்களே, சற்று அலட்சியமாக செய்த காரணத்தாலோ அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்தாலோ செய்த செயலை சரியாக செய்யாமல் போனதால் உங்களது உறவுகள் பாதிக்கப்படும் நாள் இந்த நாள். சற்று எச்சரிக்கையாக எதையும் நீங்கள் செய்ய வேண்டிய நாள் இந்த நாள். மகர ராசி அன்பர்களே, விளக்கு தூண்டப்பட்டால் பிரகாசமாக எரிவதைப் போல் உங்களை சிலர் தூண்டிவிட்டு உங்கள் செயல் வேகம் அதிகரிக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. அதனால் காரிய வெற்றி உண்டு. கும்பராசி அன்பர்களே, இந்த நாள் நீங்கள் ஒரு சாதனையை நிகழ்த்தும் நாள். கடும் முயற்சி உண்டு, பெரு வெற்றியும் உண்டு.
மீன ராசி அன்பர்களே, அவசரப்பட்டு ஆராயாமல் நல்லது ஒன்றை வேண்டாம் என்று நீங்கள் ஒதுக்கும் நாளாக காட்டுகிறது. கூடுதல் கவனம் தேவை.